ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஸ்லைமில் என்ன ஆட் பண்ணி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பனானா தான் ஆட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ரிசல்ட் வரப்போகுதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நானும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ செய்யறதுக்கு நான் ஹோம்மேட் ஸ்லைம் கிளியர் ஸ்லைம் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஜெல்லியாக, ரொம்ப கிளாஸியாக, ரொம்ப கிளியரான ஸ்லைம் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப விளையாடுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதில் கொஞ்ச நேரம் நான் அதை விளையாடிட்டு அதுக்கப்புறம் நான் பனானாவை இது கூட மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பொழுதுமே நம்ம ஸ்லைமை வேறு ஏதாவது பொருள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஆட் பண்ணாலும் வேஸ்ட் ஆனாலும் நம்மளுக்கு அது ரொம்ப மனசு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டே எல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம பனானா ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிவிட்டேன், ரெண்டு பீஸ் ஆஃப் பனானாஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை நல்லா கையிலே ஸ்மாஷ் பண்ணி அந்த ஸ்லைமோட நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணதும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே ஸ்பூனில் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாவே அது கூட பைண்ட் ஆகுமே அப்படின்னு நினச்சிட்டு ஸ்பூனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லைம் கன்சிஸ்டன்சிலாம் வந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் அது அப்படியே தண்ணியாட்டம் கொழ குழன்னு தண்ணியாட்டம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பனானா ஸ்லைமு இப்படி தான் வந்துச்சு. ஸோ இது கூட நான் சரி போராக்ஸ் வாட்டரையும் ஆட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணாலும் அது அப்படி ஒன்றும் கன்சிஸ்டன்சி ஸ்லைமோட கன்சிஸ்டன்சிக்கு திருப்பி ரிட்டன் வரல. ஸோ அதனால் ஃபைனல் பனானாவை ஸ்லைம் கூட ஆட் பண்ணால் ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு பனானாவை வேஸ்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இப்படி தான் வரப்போகுது, ஸ்லைமாக ரிட்டர்ன் வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக பனானா வேஸ்ட் பண்ணாதீங்க. பை பை.